விஸ்வாசம் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் நேத்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு பக்கம் அதுடைய ரசிகர்கள்லாம் போஸ்டர் பயங்கர மாசா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி, யானையை விட்டு பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணி அப்படி வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் எப்போதுமே விஜய் அஜித்துடைய படங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ட்ரால்ஸ் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர்ஸையும் வந்து கிண்டல் பண்ணி நிறைய வந்து ட்ரால்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த விஸ்வாசம் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் பாராட்டி நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் அதே அளவுக்கு ட்ரால்ஸ் மீம்ஸும் வந்து ஏகப்பட்டது இருந்தது. இதில் வந்து குறிப்பாக வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த விஸ்வாசம் படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டரில் ஒரு பெரிய தவறு ஒன்றை கண்டுபிடிச்சி அதை வந்து மார்க் பண்ணி அதை வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னாக்க, இந்த செகண்ட் லுக் போஸ்டரில் அஜித் வந்து புல்லட்டை ஓட்டிட்டு வர மாதிரி கை விட்டுட்டு ரெண்டு கையும் வந்து மேலே தூக்கிட்டு ஓட்டிட்டு வர மாதிரியும், பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து துண்டை வீசிட்டு அவங்களுக்கு பைக்குக்கு பின்னாடி ஓடி வர மாதிரி தான் இந்த செகண்ட் லுக் போஸ்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு வாடாமல்லி கலர் சட்டை போட்டிருக்காரு ஒருத்தர், அவர் துண்டு இப்படி வீசிட்டு ஓடி வர்றாரு, கத்திக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட இன்னொரு இமேஜ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சைடில் அவரே இருக்கார். ஸோ இது வந்து இப்படியா பண்ணுவாங்க, இவ்வளோ பல கோடி ரூபாய் போட்டு செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படத்தில் இப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான கிண்டல்களும் இப்போது நிறையா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா, அண்ட் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பா பாத்ரூம் ஃப்ரீயாக கிடைக்குது, ஏ நான் போகிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு நாள் ஆகுது. எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது, ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவேன் ப்ளீஸ் கௌதமி. வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு மூணு நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு குடுக்குறான், 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் அரை பக்கெட் தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ண என்ன விட ஒரு நாள் சீனியரா.